ಸ್ವಪಾನಂ ಕಾನನೇ ಮಣಿಮಂಡಪೇ ರತ್ನಸಿಂಹಾಸನೇ ದಿವ್ಯೇ ತನ್ಮಧ್ಯೆ ಮಣಿಭಂಗಜೇ. தாயார் பார்க்கடல்ல இருக்க, பகவான் இருக்கிற கூடியும் திருப்பார்க்கடல், கீராப்தி மத்தியே பத்மாராம்கானனே மணிமண்டபே, தாமரைக்காடு இருக்கிற கூடத்துல ஒரு மணிமண்டபத்துல இருக்காள், ரத்த சிம்ஹாசனே ரத்த சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துருக்காள், தன்மத்தியே மணிபங்கஜே அழகான பங்கஜத்துல ஒரு தாமரை மேலே, தன்மத்தியே சுஸ்திதாம் தேவி மரீச்சி தனசேவிதாம். யாரெல்லாம் சோத்திரம் பண்ணிருக்கா தெரியுமா? மரீச்சி முதலான முனிவர்கள் எல்லாம் சதா சர்வகாலமும் சோத்திரம் பண்ணிவிட்டாள் அந்த தாயாரி. சுஸ்நாதாம் புட்பசதமின் குடிலாலக பந்தனாம் அமிர்த கரசங்களாலே யானைகள் எல்லாம் அவளுக்கு அமிர்த அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கின்றன. பூர்ண இந்து பிம்பவதனாம் அழகான முகம், எப்பேற்பட்ட முகம்னா பூர்ண இந்து பிம்பவதனாம், பூர்ணமான பூர்வாசியில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட திருமுக மண்டலம். பூர்ணேந்து பிம்பவதனாம் அர்த்தச்சந்திர நாடிகா, அவருடைய நெற்றி எப்படியா இருக்குன்னா அர்த்தச்சந்திரன் போல இருக்கு. அட்டமி சந்திரனை படித்த பரிணிதனம் என்று சொல்வார்கள். அட்டமி சந்திரன் எப்படி இருக்குமோ அதே போன்ற பரிணிதலை உடையவள் இந்தீவரட்சணாம் காமாம், இந்தீவரம் பூல் போல இருக்கக்கூடிய நயனங்களை உடையவள். காமாம் சர்வாண்ட புவனேஸ்வரி திலப்பிரதபசுஸ்னிக்த நாசிகாலங்கிருதாம்சியம், எழுப்பூ போன்ற நாசியா குர் போன்ற நாசி, குந்தாவதார ரசனாம் பந்தூ காதர பல்லவா தர்பனாகார விமலாம் கபோல த்விஜயோஜ்வலாம் மாங்கல்யாபரணோ வேதாம் கர்ண வித்யேசும் தரா கமலேசு சுபத்ராட்யபயிம் தததீம் பரம் ரோமராஜலதாஜாரு மக்னாவிதலோதரீம் பட்டபத்ர சமுத்வாசின் சுதுலம் பிராதிலட்சணாம் காஞ்சனத்தம்ப விப்ராஜ பிரஜானோரு சோபிதாம். உருக்கி மாத்த தங்கம் போல சரீரம். அதனால்தான் ஸ்ரீசுக்தம் சொல்லும் பொழுது உதவ வார்த்தை கிரண்யவர் நாம் ஹரிணீம், கிரண்யமயமானவள் தேஜோமயமானவள் தங்க நிறத்தே ஹரிணீம் மான்போண்ட கண்களை உடையவள். அதான் ஆண்டாள் சொல்லும் பொழுது போதரிக்கண்ணனாய் போதரிக்கண்ணனாய் சொன்ன, அதுக்குதான் வழக்கம் தரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். மாண்போண்ட வறண்ட கண்கள் உடையவை, அதனால அதற்கு ஹரிணான பேர். அழகான கண்கள் காஞ்சனஸ்தம்ப விப்ராஜானுரோபிதாம், ஒவ்வொரு அங்க அவயங்களையும் வர்ணிக்கிறார்கள். பாதாப்தியாம் சந்திரவன் நகாம், இந்த நகத்தை பார்த்தாலே எப்படா இருக்குன்னா சந்திர பிம்பத்தை பார்த்தா வரை நகம் இருக்கா. பொதுவா மருத்துவத்தில் சொல்வார்கள், ஒருத்தருடைய நகத்தை பார்த்தா அவருடைய ஆரோக்கியத்தை சொல்லலாம். சொத்த நகமத்திற்கு இருந்து சொத்தையா இருந்து நகம் இருந்ததுன்னா என்னடா அர்த்தம்னா அவனுக்கு ஆரோக்கியம் கம்மி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நாங்க நகத்தை அதிகமா பராமரிக்கிறதுல கையை முடிக்கணும். அவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பார்த்து பார்த்து அதுக்கு பாலை போட்டு அதுக்கு எத்தனை கலர் கொடுக்கணுமோ அத்தனை கலர் கொடுத்து எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அது ஆரோக்கியமா இருக்கணும். தாயார் அந்த சிரமம் பட வேண்டிய அவசியமே இல்லை. மகாலட்சுமி சந்திரவண்ணகாம் அழகா, மகாலட்சுமியுடைய சுரூபம் அப்படின்னாக்க சந்திரரூபம், ஏற்கனவே சந்திர சகோதரி. நகத்தை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா சந்திரனை பாக்குற மாதிரி இருக்கு, அப்படி ஒரு தேஜஸ்ல இருக்கு. பங்கஜோதர லாவண்யாம் வைச்ச பார்த்தா அப்படி இருக்குன்னா தாமர போன்று இருக்கிறது. சுதபாங்கிருதலாஸ்ரயாம் சர்வாபரண சம்யுக்தாம் சர்வலக்ஷ சமன்விதாம் நித்ய காருண்ய லலிதாம் கஸ்தூரி லேபிதாங்கிகா நித்ய காருண்ய லலிதாம். முகத்தை பார்த்தா நித்தியம் காருண்யமா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தா என்ன சொல்றோம், லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி மாதிரி இந்த மாமி இருக்கா, மகாலட்சுமி மாதிரி அவள் இருக்கா, அந்த அம்மா இருக்கா அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்னா அந்த லட்சுமி கடாட்சம் ஒரு காரணம் அல்ல, போட்டுருக்க ஆபரணம் ஒரு காரணம் அல்ல, அந்த கருணை அந்த தயை அந்த ஒரு ஒரு இரக்கம் நோக்கம் என்பதை கண்ணோட்டம் சொல்லுவார். உள்ளுவர் கண்ணோட்டம் இருக்கக்கூடிய கண்கள் தான் கண்கள், மற்றெல்லாம் புண் என்று சொல்லப்படும் என்பார். புண்ணுனா அதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லாட்டியும் பிரயோஜனம் இல்லை. கண்ணுக்கு என்னடா பெரியமென்னா கண்ணோட்டம். கண்ணோட்டம் தமிழ்ல சொல்றது சமஸ்கிருதத்துல தயேனு பேர். இந்த தயாசதகம்னே ஜெகமாந்த மகாதேசன் பாடியிருக்க, அப்படி தயையுடைய கண்கள் யாருக்குன்னா மகாலட்சுமிக்கு. பார்க்க